கருத்தலம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 12 வகுப்பு தேர்வுகள் ஏறக்குறைய இன்னும் சொல்ல போனால் முற்றிலுமாக முடிவடைந்துவிட்டது. தேர்வு எழுதிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தற்போது மிகப்பெரிய குழப்பம் நிலவி வருகிறது. தொடர்ந்து மாணவர்களை என்ன படிக்க வைக்கலாம், எங்கு படிக்க வைக்கலாம், என்ன படித்தால் என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும், இப்போது எண்ணற்ற கேள்விகள் அவர்கள் மனதில் எழுந்தன. இந்த கேள்விகளுக்கு விடை காண்பதுதான் இன்றைய கன்னிச்சலம் நிகழ்ச்சியினுடைய நோக்கம். குறிப்பாக இன்றைக்கு நாம் பொறியியல் எனப்படக்கூடிய இன்ஜினியரிங் துறை மட்டும் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அந்த துறை சார்ந்த உங்களது ஐயங்களுக்கு விடை இருப்பதற்காக, அதாவது இன்ஜினியரிங்ல என்ன பிரிவு எடுத்து நீங்க படிக்கலாம், நிறைய பிரிவுகள் இருக்கு, எந்தெந்த பிரிவு எடுத்தா என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும், இந்த பிரிவுகளுக்கு 4 ஆண்டுகள் கழித்து ஒரு மாணவர் படித்து முடித்து வெளிவருகிற போது அவருக்கு அப்போது வாய்ப்புகள் இருக்குமா, இது போன்ற எண்ணற்ற கேள்விகளுக்கு விடையளிப்பதற்காக சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருமலசையை அடுத்து உள்ள அரண் வாயில் என்ற பகுதியில் இயங்கி வரக்கூடிய பிரதியுஷா பொறியியல் கல்லூரியின் அனுபவமிக்க பேராசிரியர்கள் இருவர் இங்கே அறிமுகப்படுத்திருக்கிறார்கள். முதலில் நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருப்பது பிரதியுஷா பொறியியல் கல்லூரியினுடைய மெக்கானிக்கல் துறையினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் ஜெயராமன் அவர்கள், வணக்கம். தொடர்ந்து அவரோடு அதே கல்லூரியைச் சேர்ந்த பயோடெக்னாலஜி துறையினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் தசரணன், வணக்கம். மக்களை உங்கள் இருவரையும் தலைமை செய்தி தொலைக்காட்சி வரவேற்கிற முன்பெருமை. நேர்மை, இந்த இருவருமே இந்த துறை சார்ந்து 15-20 ஆண்டுகளாக தொடர்ந்து துறையில் பயிற்சி கொண்டிருக்கக்கூடியவர்கள், மாணவர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், பல விஷயங்களை கற்றுக்கொண்டவர்கள். ஆக இவர்களிடம் உங்களுடைய ஐயங்களை நீங்கள் நேரடியில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக உங்களுக்கு முடிவெற இந்த கல்வி நிபுணர்கள் காத்திருக்கிறார்கள். இனி நீங்களும் பேராசிரியர்களும் சொன்ன மாதிரி இது வந்து நிறைய பொறியியல் கல்லூரிகள் வந்துருச்சு. பொறியியல் படித்தவங்க வந்து ரொம்ப உயரத்தில் இருக்காங்க, முன்னாடி எல்லாம் இருக்காங்க, நிறைய கை நிறைய சம்பளம் வராங்க. இன்னும் சில வந்து வெளியே கிடைக்காம தயாரித்து வந்தாங்க. 2 எக்ஸ்ட்ரீம் என்பதே இருக்கு. இந்த சூழலில் நிறைய பேருக்கு நீட்டை விட்டுட்டா, மருத்துவத்தை விட்டுட்டா, அடுத்து படிப்பு மிகுந்த வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கருதப்படக்கூடிய பொறியியல் தான் அடுத்த சாய்ஸ். இன்னைக்கு இந்த பொறியியல் பிரிவில் என்ன படிக்கலாம், இதுக்கு முன்னாடி பச்சவங்களுக்கு என்னென்ன வேலை கிடைச்சிட்டு இருக்கு, எங்கே வேலை கிடைக்குது, இல்லை எதிர்பார்க்கல இங்கே வேலை இருக்கும், அந்த மாதிரி வேலையை பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கலாம், வெறும் கல்லூரி படிக்க மட்டும் போதுமா, இல்லை இன்னும் வித்தியாசமாக படிக்கணுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நீங்கள் நம்ம வந்து இருக்கணும் போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரதிவிஷா பொறியியல்களை பற்றி முதல்ல சொல்லுங்கள். எப்படி தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, இப்போ என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்கீங்க, இதை பற்றி முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் ப்ரொஃபஸர். தொற்றினை தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு எனும் வள்ளுவர் வாக்கின்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவன் உயர்கல்வி வரை தொடர்ந்து படித்தாக வேண்டும். அத்தகைய உயர்கல்வியை கிராமப்புற மாணவர்களும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு எங்கள் கல்லூரியின் தலைவர் திரு ராஜாராவ் அவர்கள் 2001 முதல் இந்த பிரதியுஷா பொறியியல் கல்லூரியை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிறார். இங்கு யூஜி அளவில் பிஇ மெக்கானிக்கல், பிஇ சிவில், பிஇசிஇ, பிஇ சிஎஸ்சி, பிஇ IEEE மற்றும் பிடெக் பயோடெக்னாலஜி ஆகிய கோர்ஸ்கள் உள்ளன. பிஜி அளவில் எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்இ பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஆன் டிரைவ், எம்இ கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகள் உள்ளன. மற்றும் இசிஇ மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய துறைகளில் பிஹெச்டி என்னும் பாடப்பிரிவும் உள்ளது. மற்றும் எம்எஸ்பி ரிசர்ச் ஆகியவற்றையும் இந்த துறைகளில் நாங்கள் அளிக்கிறோம். அப்படி வீடுகள் பேசுற மாதிரி எதுவும் பேசிட்டீங்க, அப்புறம் கொஞ்சம் கூலாக ரிலாக்ஸாக இருக்கலாம். இப்போ வந்து சார் தஸ்தான் சார், இப்போ நம்ம சொல்லும் இப்போ வந்து நீங்கள் வந்து பயோடெக்னாலஜி துறையில் வந்திருக்கீங்க. இப்போ பயோடெக்னாலஜி துறைக்கு எதிர்காலம் எப்படி இருக்குது, இதில் எந்த மாணவர்கள் ப்ளஸ் டூ நிறைய மாணவர்கள் படிச்சுருக்காங்க, ப்ளஸ் டூ செகண்ட் குரூப் தான் எடுத்திருக்காங்க, எந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த பயோடெக்னாலஜி குரூப் செட் ஆகும், படித்தா என்ன வேலை கிடைக்கும்? பயோடெக்னாலஜி துறை வந்து ரொம்ப வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய துறை சார். இதில் வந்து மெயினாக என்னென்னு பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டில் டாக்டருக்கு படிக்கணுங்கிற மோகம் எல்லாருக்குமே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கிடைச்சதுனாக்கி அதில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அப்படி ஜாயின் பண்ணாதான் நாங்கள் பயோடெக்னாலஜி ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் டாக்டருக்கு படிக்கிறவங்களை விட பயோடெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னு சொன்னோம்னா, இப்போ ஒரு பயோ பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி எடுத்து ட்ரக் டிசைனிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேக்சின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி லெவலில் போகிறதா இருந்தாலும் சரி, என்சைன்ஸ், ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி, மனிதனுக்கு என்னென்ன தேவையை வாழ்க்கைக்கு அந்த அன்றாட தேவைகளை எல்லாம் நமக்கு சரியான வழியில் நமக்கு தேர்வு செய்து நமக்கு கரெக்டாக கொண்டு வந்து தரக்கூடியது வந்து பயோடெக்னாலஜி துறை தான். இந்த துறையில் கண்டினியூஸாக வேலை வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், இது வந்து தவிர்க்க முடியாதது. அதனால் எல்லாருமே
பயோ டெக்னாலஜி சிறந்த முறையில் படிக்க வேணும். அதாவது நல்ல ப்ராக்டிக்கல் நாலேஜ் இம்பார்ட்டண்டாக அதிகமாக தேவைப்படும். அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜி வேண்டியதான் எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய உபகரணங்களை விட அதிகமாகவே நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கி மெடிக்கலில் போய் ஒரு மனிதனோட உடலை பற்றி படிக்கிற மாதிரி ஆராய்ச்சி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் விலங்குகள் யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி விலங்குகள் யூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு கூட நாங்கள் ரிசர்ச் பர்பஸ்க்காண்டி பெர்மிஷன் வாங்கிட்டு ரிசர்ச் லெவலில் போகும்போது அதை யூஸ் பண்ண அனுமதிக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு செமஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில், அதாவது ஒரு இன்ஜினியர் உருவாகணும்னு நினைச்சோம்னா கிரியேட்டிவிட்டி இனோவேஷன்ஸ் இருக்கணும். மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸை அப்ளை பண்ணி ஒரு ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டாவது பருவத்தில் இருந்தே ஒவ்வொரு செமஸ்டர்லையுமே நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோம். அப்படி மினி ப்ராஜெக்ட்ஸ் செய்ய ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தரோட டீம் ஒர்க்கு இனோவேஷன்ஸ் எல்லாமே வளர்ந்துட்டு வரும். அப்படி வளர்ற பட்சத்தில் முழுமையாக அவங்க நாலேஜ் கேர் பண்ணுறாங்க, அதன் மூலமாக ஒரு ப்ராடக்டே உருவாக்க முடியும். அப்படி பண்ணுறதுனால பயோ டெக்னாலஜியில் ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ரொம்ப நீங்கள் சொல்ல போதும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பயோ டெக்னாலஜியில் உள்ள வாய்ப்பு இல்லாமல் ஒரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். ஐயா வணக்கம், எங்கே இருந்து அழைக்கிறீங்க? எடுத்து நம்ம ப்ரைவேட் கம்பெனிஸ் மற்றும் பிஎஸ்யூ எனப்படும் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆகிய நிறுவனங்களில் வேலை பெற்றுக்கொள்ளலாம். அது தவிர கேட் எக்ஸாம் எழுதுவதன் மூலமாக எம்இ எம்டெக் ஆகிய படிப்புகளை உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி என்ஐடி ஆகிய நிறுவனங்களில் படிக்க முடியும். ஸ்டைபண்டு எனப்படும் 12,500 ரூபாய் ஸ்டைபண்டு உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் சென்னை எடுத்துக்கொண்டால் இங்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மிகவும் செழிப்பாக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஆன்சிலரி யூனிட் எனப்படும் 1,000,000,000 நிறுவனங்கள் இங்கே உள்ளன. இந்தியாவிலும் எடுத்துக்கொண்டால் ஆட்டோமொபைல் துறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஆகவே பிரைவேட் கம்பெனியானாலும் சரி, பிஎஸ்சி எனப்படும் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆனாலும் சரி, மற்றும் உயர்கல்விக்கான வாய்ப்புகளும் சரி, பிஹெச்டி வரை நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம். கேட்குறது நல்லா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாரும் சிஎஸ்சி ஐடி அது மாதிரி போயிட்டே இருந்தாங்க. இதற்கான கம்ப்யூட்டர் 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 ஒரு போக்கு வந்து அது போயிட்டு ட்ரிபிள்இசிங்கிறது இந்த மெக்கானிக்கல்ஸ் இருக்கு, அதுக்கு எதுக்கும் ஒரு இடமே வாய்ப்பு இருக்கு. பொதுவாக இன்னைக்குள்ள மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் எதை எடுத்து படிக்கணும் வந்து உங்களுக்கு எது ஆர்வம் இருக்கோ அதை எடுத்து படி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு இருக்க ஒரு பெற்றோருக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி என்ன பிரச்சனை வருது அப்படின்னா எதில் வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க, நாங்கள் எடுத்து படிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ படிப்பினுடைய நோக்கமே வேலை வாய்ப்பு என்று ஆனதுக்கு அப்புறம் எதில் வேலை வாய்ப்பு இருக்குமோ அதை எடுத்து படிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மாணவர் பிஜே படித்து தொடங்க இருக்கலாம், 4 ஆண்டுகளுக்கு 22 கடைசியில் என்ன வேலை வாய்ப்பு எந்த சில வேலை பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட 12 நிமிஷம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ண எடுக்க சொல்லுவீங்க, நீங்கள் சொல்லுங்கள் சார். என்ன வந்து இளமையாக வாய்ப்பு இருக்கும் 2022? அதாவது இன்ஜினியரிங் பொறுத்தவரை எந்த துறைங்கிறது முக்கியம் இல்லை சார். பையனோட நாலேஜி அவனோட ஃபீல்டு ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை தெரியப்படுத்தணும். இப்போ அந்த மாதிரி மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால தான் எங்கள் காலேஜில் என்ன பண்ணுறோம்னாக்கி ப்ளஸ் டூ முடித்த பசங்களுக்கு வந்து 3 summer டெக்னிக்கல் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன ரீசெண்ட் ரிசர்ச் போயிட்டுருக்கு, ஒரு பையன் அவனே ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணுறது, அவனே ஒரு 2-wheelerயோ 4-wheelerயோ கலத்தி மாட்டுறது, இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலையும் சொல்லிக் கொடுக்கணும் ட்ரைனிங்ஸ். அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் அவன் கற்றுக்கும்போது அவனோட நாலேஜ் எதில் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த கோர்ஸை சூஸ் பண்ணணும். ஏன்னா பேரண்ட்ஸை நம்ம வந்து கம்பல் பண்ணுறோம், ஏன்னா கம்பல் பண்ணி தான் நம்ம ப்ளஸ் டூவோட படிக்க வச்சு மார்க்கு மார்க்குன்றப்போ மார்க் எடுக்கிறதுனால ஒரு பையன் வந்து திறமசாலியாக மாறவே முடியாது. நிச்சயமாக நாலேஜ் கெயின் பண்ணோம், அந்த நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு பையனோட விருப்பம் எதுவோ அந்த பிராஞ்சில் சேர்த்து விடுங்க. அந்த பிராஞ்சில் சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் அந்த பையன் அதில் நிறைய திறமையை வளர்த்துக்கணும். அந்த மாதிரி திறமையை வளர்க்கக்கூடிய காலேஜில் சேரும்போது மட்டும்தான் முழுமையான ஒரு இன்ஜினியராக வர முடியும். அப்படி ஒரு முழுமையான இன்ஜினியராக வந்தால் மட்டும்தான் வேலை வாய்ப்பு இருக்குமோ தவிர மற்றபடி சும்மா தினமும் அனாலிஸ்டிக் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு புக்கை படிச்சிட்டேன் அதனால நான் மார்க் வாங்கிட்டேன் எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப அழகா சொல்றீங்க. உடனே தொலைபேசில இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஐயா எங்க நினைக்கிறீங்க?
எடப்பாடி ஐயோ சார் சொல்லுங்க உங்க பேர் என்ன? சரி சொல்லுங்க சந்தேகத்தை கேளுங்க. என்ன எடுத்தா அவருக்கு நல்ல வேலை கொடுக்கல என்ன கோர்ஸ் அவங்க அவரை பிரச்சனை மாதிரி அவங்க கேள்வி கேட்கறாங்க. அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் சில நண்பர்களும் உரையாடுகிறார்கள், அவர்கள் சொல்வதை வைத்து ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். மற்றும் மாணவர்கள் அவருடைய சீனியர்கள் சொல்கிறார்கள் எனக்கு வேலை வாய்ப்பு குறைவாக உள்ளதா என ஐயப்படுகிறார்கள். இது முற்றிலும் தவறானது. என்னதான் நாம் இன்ஜினியரிங் எஜுகேஷனை பற்றி இன்று நிறைய பேர் குறை கூறினாலும், இன்று தமிழ்நாட்டில் உள்ள நடுத்தர குடும்பங்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே உள்ள குடும்பத்தினர் அனைவரும் இன்றைக்கு பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் வசதி வாய்ப்பை பொறுத்தவரை அதற்கு இன்ஜினியரிங் எஜுகேஷனே காரணம் என்பது ஓரறிந்த உண்மை. ஆகவே என்றைக்கும் இன்ஜினியரிங் துறையில் வேலை வாய்ப்பு குறைவதே இல்லை. மக்கள் தொகை அதிகமாகிறது, பொருட்களின் தேவை அதிகரிக்கிறது, எனவே உற்பத்தியும் அதிகரிக்கப் போகிறது. ஆகையால் நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்பது முக்கியமில்லை, உங்களுடைய பையனுக்கு எந்த துறையில் ஆர்வம் அதிகம் என்று தெரிந்து கொள்ளவும். சில சிறிய சிறிய டெஸ்ட்களை வைத்து அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக ஒரு மாணவன் வீட்டில் இருக்கக்கூடிய பேன், மிக்சி, கிரைண்டர் ஆகியவற்றை சுயமாக ரிப்பேர் செய்வான், அவனுக்கு எலக்ட்ரிக்கல் துறையில் ஆர்வம் உள்ளது என பொருள் கொள்ளலாம். சில மாணவர்கள் தங்களுடைய வீட்டில் உள்ள கார், பைக் போன்றவற்றை சில பழுதுகளை அவர்களாகவே நீக்குவார்கள், அவர்களாகவே இன்டர்நெட்டை பார்த்து தெரிந்து கொண்டு மற்றும் சில மெக்கானிக்கல் அவர்களின் உதவியோடு சில ப்ராப்ளங்களை நிவர்த்தி செய்வார். அவர்களுக்கு மெக்கானிக்கல் துறையில் ஆர்வம் உள்ளது என பொருள் கொள்ளலாம். ஸோ மாணவர்களுக்கு எந்த துறையில் ஆர்வம் உள்ளது என்பது முக்கியமே தவிர பெற்றோர்கள் அவர்களுடைய எண்ணத்தை மாணவர்கள் மீது திணிக்கக்கூடாது. எந்த துறை எடுத்தாலும் அதில் வேலை வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. பெற்றோர்களின் முக்கியமான வேலை கல்லூரியை தேர்வு செய்வதே, பாடப்பிரிவை தேர்வு செய்வது அல்ல. பாடப்பிரிவை தேர்வு செய்வதை மாணவர்களிடம் விட்டுவிடுங்கள், கல்லூரியை தேர்வு செய்வதை நீங்கள் முனைப்பு காட்டுங்கள். நல்ல உள்கட்டமைப்பு வசதி உடைய கல்லூரியை தேர்ந்தெடுங்கள், அந்த கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கல்லூரியை நேரடியாக சென்று பார்வையிடுங்கள், பிறகு கல்லூரியை தேர்ந்தெடுத்து மாணவருக்கு விருப்பம் உள்ள பாடப்பிரிவை தேர்வு செய்யுங்கள். ரொம்ப அழகாக சொல்லிட்டு ரொம்ப நியாயமான சரியான வார்த்தை நீங்க சொன்னது. இப்போ ஒரு சிறிய இளைஞர்கள் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்போம். நேரில் ஒரு சிறிய இளைஞர்களுக்கு கல்வி சொல்ல நிகழ்ச்சிகளும் காத்திருங்கள்.